தமிழகத்தில் 5 கோடி பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செஞ்சிலுவை சங்கத்தின் தமிழக கிளை சார்பில் வழங்கப்பட்ட 2,18,00,000 ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை அமைச்சர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஆக்ஸிஜன் ஆன் வீல்ஸ் என்ற வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் 6 நோயாளிகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மற்றும் சிலிண்டர் வசதிகள் இந்த வாகனத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 4,300 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் காலியாக உள்ளது என்றும், வீடுகளில் போதுமான வசதிகள் இல்லாதவர்கள் இந்த மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி செலுத்தும் பணியை முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மாநிலத்தில் கருப்பு பூஞ்சைகள் பாதிப்பு காணப்படவில்லை என்றும், அதுகுறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆக்ஸிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகள் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கொரோனா நோயாளிகளுக்கு தேவைப்படும் ஆக்ஸிஜனை பெறும் நடவடிக்கைகளில் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் பணியாற்றிக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாணயர்கள் மற்றும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் பேசினார்கள். சென்னை மாநகர எங்கேயெல்லாம் அந்த தொற்று கூடுதலாக இருக்கிறதோ, அந்த தொற்று கூடுதலாக இருக்கிற மாநகரங்களிலிருந்து, குறிப்பாக டேராடூன், இந்தூர் போன்ற நகரங்களிலிருந்து பேசினார்கள். அந்த வகையில் சென்னையிலிருந்து நம்முடைய மாநகராட்சி ஆணையரும் பேசினார். அவர் பேசும்போது சில கருத்துக்களை இப்பொழுது இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை எடுத்து சொன்னார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி, இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற சற்றேறக்குரிய 37,000 பேருக்கு 15 மண்டலங்களிலிருந்தும், ஒவ்வொரு மண்டலத்திற்கு ஒரு 15 மருத்துவர்கள் என்கின்ற வகையில் ஒரு 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தினந்தோறும் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை, குறிப்பாக மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல், சென்னையில் இந்த வேக்சினேஷன், அந்த தடுப்பூசிகள் போடப்படும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று அந்த மருந்து போடுகிற பணியினை தொடங்கவிருக்கிறோம் என்கின்ற அந்த செய்தியும் சொன்னார்.